திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே 6 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை அமைச்சர் உதயநிதி தொடக்கி வைத்துள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் வீரமணிகண்டன் இணைந்திருக்கிறார். வீரமணிகண்டன், இந்த திட்டத்தின் சிறப்பம்சம் என்ன? நிகழ்ச்சியில அமைச்சர் உதயநிதியுடன் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஆனந்தி, தமிழக முதலமைச்சரின் பசுமை புரட்சி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள பசுமை வனப்பரப்பை 28% 33% உயர்த்துவதற்காக பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டனத்தரம் அருகே இடையகோட்டை ஊராட்சியில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அமைச்சர் ஏற்பாட்டின் பேரில் 120 சமய அறநிலையத்துக்கு சொந்தமான 117 ஏக்கர் பரப்பில் இருந்த சீமை கருவறை முற்கள் சூழ்ந்திருந்தது. கடந்த 3 மாதமாக அதை அகற்றி சமன் செய்து ஒரு உலக சாதனை படைக்க வேண்டும், பசுமை புரட்சி உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்று 4 மணி நேரத்தில் 6500 இளைஞர்கள், பெண்கள், சமூக ஆர்வலர்களுடன் இணைந்து 640,000 மரக்கன்றுகள் நடப்படப்பட்டிருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா, இந்த மரக்கன்றுகள் புறமே பசுமை வனத்திற்காக கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கொண்டு வரப்பட்டு 43 வகையான மரங்கள் இங்கே நடப்பட்டிருக்குது. உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நிகழ்ச்சியில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, உள்ளாட்சி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த பசுமை புரட்சி ஏற்படுத்தும் வகையில அந்த 6 லட்சம் மரக்கன்றுகள்ல 4 அமைச்சர்களும் தனித்தனியாக மரக்கன்றுகளை நடவு செய்தார்கள். ஆனந்தி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரமணிகண்டன். உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.